இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்றைய போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்து விளையாடி வருகிறது. அந்த அணி சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்துள்ளது. ஆரன் ஃபின்ச் தலைமையிலான ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து இந்திய அணியுடன் 3 நாள் ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் 2 அணிகளும் தலா 1 வெற்றி பெற்று 1 நாள் தொடரில் சமநிலையில் உள்ளன. இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணியே தொடரை கைப்பற்றும். तो इसका मतलब है कि वो जोखिम उठाने की कोशिश कर रहे हैं. अगर ये कलेक्ट कर ली होती इन्होंने गेम तो शायद ये एक और विकेट गवा दिया होता ऑस्ट्रेलिया. संजय अगर बॉल कलेक्ट कर ली होती या फिर काश ये डायरेक्ट हिट होता वो तो सोने पे सुहागा होता. मनीष पांडे लेकिन कुल मिलाकर के